ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தாங்க விதுஜயா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல இப்ப எல்லாருக்குமே டெக்ஸ்ட் பாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஷேர் ஆகிட்டு வருது. ஸோ அந்த டெக்ஸ்ட் பாம்ங்கிறது என்ன, அதுல என்ன நடக்க போறது அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூட உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெக்ஸ்ட் பாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை. அது ஒரு சாதாரண எல்லாத்துக்குமே வர்ற ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் தான். அந்த ஃபார்வர்ட் மெசேஜில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் இப்போ இப்படி தான் வரும். ஸோ அதில் பிளாக் கலர் டாட் ஒன் இருக்கும், அதில் டோன்ட் டச் இட் அப்படின்ட்டு வரும். நீங்கள் அந்த டாட்டில் என்னத்தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் டச் பண்ண உடனே உங்களோட வாட்ஸ்அப் வந்து க்ரஷ் ஆயிரும். அதே மாதிரி அதுலேருந்து பேக் வந்த பிறகு உங்கள் ஃபோனும் ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எதை தொட்டாலுமே ஃபோன் கணக்காக ஒர்க் பண்ணாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணமே அந்த டெக்ஸ்ட் பாம் தான். இது ஒரு வைரஸ் இல்லை, எல்லாத்துக்குமே வர்ற மாதிரி ஒரு சாதாரண ஃபார்வர்ட் மெசேஜ் தான். ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட்டுக்கு குறிப்பிட்ட அளவு சிம்பிள், அதாவது ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்டார் மார்க், ஹேஷ்டேக், ஃபுல் ஸ்டாப் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுத்து தான் எந்த கோடிங் செஞ்சாலுமே செய்வாங்க. இப்போ சாதாரணமாக 1000 தான் கொடுக்கணும் அப்படின்னு வாங்கல, அதுக்கும் மேலதிகமாக கொடுத்தா அதை நம்ம கிளிக் பண்ணுற டைம் அந்த குறியீடுகளுக்கு, அதாவது அந்த பிளாக் கலர் டாட்டுக்கு அந்த ஸ்பெஷல் கோட் எல்லாமே மறைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அந்த தொட்டனுக்கே அந்த ஸ்பெஷல் கோட் எல்லாமே உடனே ஓப்பன் ஆகும். அந்த டைம் நம்மளோட ஃபோன் அல்லது வாட்ஸ்அப்பில் இருக்க ரீடர் அந்த ஸ்பெஷல் கோடை வாசிக்க எடுக்கிற டைம் தான் அந்த வாட்ஸ்அப் கிராஷ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது குறிப்பிட்ட நேரத்தில் ஓரளவு தான் அந்த வாட்ஸ்அப் வாசிக்கும், அதுக்கும் அதிக அளவாக இருக்கனால அந்த ஃபோன் வந்து அதை ரீட் பண்ண எடுக்கிற டைமை தான் நம்ம ஹேங் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சில வேளை இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்துச்சு, வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஃபோனை உடனடியாக ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அந்த ஃபோன் மெசேஜ் டிலீட் பண்ணிடுங்க, அவ்வளோ தாங்க. இந்த வாட்ஸ்அப் என்ன, இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா லாஸ் எதுவுமே வராது. கொஞ்ச நேரத்துக்கு ஃபோன் ஸ்ட்ரக் ஆகும். நம்ம எது இப்போ பேக் வந்தாலோ இல்லாட்டி ஹோம் பேஜுக்கு போனாலோ எதுவுமே ஒர்க் பண்ணாது. அதுதான் இதில் இருக்க சின்ன பிரச்சனை. ஒன்று, நம்ம திருப்பி அதை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு டிலீட் பண்ணிட்டா இட்ஸ் ஓகே, அது பிரச்சனை எதுவும் வராது. இது வந்து இன்டர்நெட்டில் இல்லாட்டி பிளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்குன்னு இருக்கனால நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புறதுக்கோ இல்லாட்டி அக்காவை தான் இது டவுன்லோட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா செய்யாதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் கண்டினியூவாக அதை அனுப்ப அவங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ண இல்லாமையே போயிடும். ஸோ அதனால இந்த வேலைகள் செய்யாங்க. இந்த மாதிரி டெக்ஸ்ட் மெசேஜ், அதாவது இந்த மாதிரி டெக்ஸ்ட் பாம் அப்படிங்கிற விஷயம் ஒன்றும் புதுசு இல்லை. இது 2018 எஸ்எம்எஸ் பாம் அப்படிங்கிற ஒரு பேரில் இந்த மெசேஜ் எல்லாத்துக்குமே ஃபார்வர்ட் ஆனிச்சு. திருப்பி இது டெக்ஸ்ட் பாம் அப்படிங்கிற பேரில் திருப்பியும் சொல்கிறாங்க. இதை வந்து ஐஃபோனுக்கு மட்டும்தான் டார்கெட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதனால எல்லா ஷேர் பண்ணுற டைம் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கும் நிறைய போயிட்டு அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனும் க்ராஷ் ஆகுது. ஐஃபோனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, iOS 13 வேர்ஷனில் இந்தி எழுத்தில் இருக்க ஒரு எழுத்து அனுப்பியும் இந்த இது க்ரஷ் ஆனிச்சு. அதே மாதிரி சிந்தி மொழி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜில் இருக்க எழுத்து அனுப்பியும் ஐஃபோன்லாம் க்ரஷ் ஆனிச்சு. இந்தி மொழியில் இருக்க எழுத்து அனுப்பி க்ரஷ் ஆனதுக்கு ஐஃபோன், அதாவது ஆப்பிள் நிறுவனம் வந்து ஒரு அப்டேட் மூலமாக அது சரி செஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி சிந்தி மொழியில் அனுப்புனதுக்கு iOS 13 வேர்ஷனில் இருக்கிறது க்ரஷ் ஆனதுக்கு அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீ அந்த இப்போ iOS 13 ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுற டைம் நமக்கு இந்த மாதிரி க்ரஷ் ஆனிச்சுன்னா, நம்ம ரீஸ்டார்ட் பண்ண பிறகு திருப்பிட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து அந்த ஃபார்வர்ட் மெசேஜ் அடித்தாலும் ஃபோன் சரியாக வராது. சில வேளை நம்ம கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ணி ஹார்ட் டிஸ்க் ரீசெட் பண்ணாலும் இதுக்கு சரியாக வராது. நம்ம ஃபோனில் என்ன வெர்ஷன் iOS 13 அந்த வெர்ஷனை திருப்பி இன்ஸ்டால் பண்ணி ரீகனெக்ட் பண்ணால் மட்டும்தான் ஃபோன் நல்லா வேலை செய்யும். ஸோ இந்த வீடியோ எப்பயுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். அது இல்லாமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் கிரியேட்டாக பெல் சிம்பிளில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.